Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிரபல சீரியல் நடிகை தீபா அழகிய ஜோடியை பாருங்கள். வடிவேலியிடம் பெறும் வாமா மின்னல் காமெடி காட்சியை நாம் மறந்திருக்க மாட்டோம். அந்த படம் மூலம் பிரபலமான இவர் மின்னல் தீபா என்றே அழைக்கப்பட்டார். இதன் பிறகு சினிமாவில் நடித்து வந்த அவர் பின் சீரியல் பக்கம் களமிறங்கினார். இவருக்கு கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி சுப்பிரமணி என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. கொரோனா நேரம் என்பதால் நெருக்கிய உறவினர்கள் மத்தியில் இவர்கள் திருமணம் நடந்துள்ளது. சின்னத்திரை நடிகை தீபாவிற்கு இது இரண்டாவது திருமணம். தீபாவிற்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ரமேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட விவாகரத்து பெற்றனர். தற்போது மறுமணம் செய்திருக்கும் தீபாவிற்கு ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள். மேலும் பிக்பாஸ் புகழ் ஆரவிற்கு திருமணம். பெண் இந்த நடிகை தானம், அதை பற்றி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் சில வருடங்களுக்கு முன் வந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி பிக்பாஸ். இந்த நிகழ்ச்சியின் முதல் சீசனுக்கு வராத பிரச்சனைகளே இல்லை. மக்களாலும் நிகழ்ச்சி பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஓவியா ஆரவ் காதல், பரணி செய்த விஷயம், ஜூலியன் அட்ராசிட்டி என நிகழ்ச்சி முழுவதும் ஒரே பரபரப்பு தான். முதல் சீசனை தொடர்ந்து 3 சீசன்கள் ஒளிபரப்பானது. 4வது சீசன் எப்போது என்று தெரியவில்லை. இந்த நிலையில் முதல் சீசன் வெற்றியாளர் ஆரவின் திருமணம் பற்றி ஒரு தகவல் வந்துள்ளது. அதாவது ஆரவிற்கும் நடிகை ராகே என்பவருக்கும் செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரபல ஹோட்டலில் திருமணம் நடக்க இருக்கிறதாம். ராகே கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் ஜோஷ்வா படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாக இருக்கிறார். மேலும் பிக்பாஸ் புகழ் சித்தப்பு சரவணனா இது, புதிய லுக், வைரலாகும் புகைப்படம், அதையும் பார்ப்போம். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 3வது சீசனில் கலந்து கொண்டவர் சித்தப்பு சரவணன். இந்த சீசனில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல விஷயங்கள் நடந்தது. அதிலும் சரவணன் அவர்கள் வீட்டில் உள்ளே இருந்த போட்டியாளர்களுக்கே தெரியாமல் வெளியேறியதுதான் மிகவும் ஷாக்கிங்காக இருந்தது. இதுவரையிலும் அவர் எதற்காக வெளியேற்றப்பட்டார் என்பது சரியாக தெரியவில்லை. நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய சித்தப்பு படங்களில் கமிட் ஆகி நடிக்க பிஸியாகிவிட்டார். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியால் தனக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது என்று வருத்தமாக அப்போதே கூறியிருந்தார். கொரோனாவால் படப்பிடிப்புகள் செல்லாத சித்தப்பு அண்மையில் போட்டோஷூட் நடத்தியுள்ளார். அந்த புகைப்படங்கள் வெளியாக என்னது சரவணன் அவர்களா இது என ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ரசிகர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்று மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.